ஒரு வருஷம் லவ் பண்ணி வந்தோம். லவ் பண்ணீங்கன்னா சரி, இந்த மாதிரி பின்னாடி கோயில் கழிச்சு போய் தாலி கட்டி. எத்தனை வயசு குழந்தைக்கு? அப்போ வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? முட்டிக்கு முட்டி தட்டணும். அப்புறம் எலும்பு வந்து தூக்கு மாத்த அது ஒரு மாதம் சாப்பிட்டு நீங்களா ஃபோன் பண்ணிட்டு, ஏய் உன்னுடைய பொண்ணு எனக்கு தான் நீ பிறந்தது, அப்படி இப்படி அசிங்கமெல்லாம் பேசியிருக்கிறான் மேடம். மேடம் அப்போ வச்சிருந்து போட்டோம் மேடம். அப்போ நீ ஃபோட்டோ வச்சிருக்கல்ல மேடம்? ஃபேஸ்புக்கில் போட்டுருக்காங்க மேடம். ஃபேஸ்புக்கில் பார்க்க சொல்லுங்கள் மேடம். யார் ஃபோட்டோ? ஃபோட்டோ தான் வந்தோம் மேடம், யாருமே கிடையாது. ஃபேஸ்புக்கில் பார்க்க சொல்லுங்கள். ஐபி அட்ரஸ் போய் கண்டுபிடிச்சாச்சு யார் போட்டிருக்காங்கன்னு. ம், கண்டுபிடிங்க மேடம். பண்ணியாச்சு. யார் மேடம்? நீ தான் போட்டிருக்க. எல்லாம் பார்த்து சைபர் கிரைமில் பேசி அத்தனை ஐபி அட்ரஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ப்ளீஸ் கால் த போலீஸ். பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். அட்வொகேட் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வணக்கம். நியூ இம்ப்ரூவ் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இன்றைக்கி ஒரு பெக்யூலியரான ஒரு எபிசோட். என்னென்னா, இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு தோணும் நமக்கு. வர்ஷினி, நம்ம ரிப்போர்ட்டர், அது கொஞ்சம் பிரித்து காமிங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்டர், இது பொண்ணு இது பையன், ஆனால் இந்த பையன் அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்டோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அதனால் அவங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை. என்ன போஸ்டரில் இருக்குன்னா, 11th anniversary ஆர் சக்திவேல் வெட்ஸ் எஸ் முனியம்மாள் போட்டு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டர். இது யார் அடித்தாங்க? ஏன் இப்படி பண்ணாங்க? இதனால் இந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தவிர்க்க முடியும், அதுதான் நம்ம பேச போகிறோம். உங்கள் பேர் தம்பி? சக்திவேல். சக்திவேல், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மேஸ்திரி வேலை செஞ்சு. மேஸ்திரி வேலை? சின்ன பையனாக தெரியுறீங்க, எவ்வளோ நல்லா வேலை செய்கிறீங்க. மேடம் 4-5 வருஷமாக இந்த வேலை செய்யணும் மேஸ்திரியில். சரி, படிக்கலையா? படிக்கல. எந்த ஊர் உங்களுக்கு? கிருஷ்ணகிரி மாவட்டம், புலிவரசிகிதம். சரி, உங்கள் அப்பா அம்மாலாம்? அப்பா அம்மாலாம் விவசாயம் தான். விவசாயம் தான். நீங்கள் விருப்பப்பட்டு தான் இந்த ஷோக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம் மேடம். யார் உங்களை கட்டாயப்படுத்துறாங்க? எதுக்காக வந்தீங்க? முனியம்மாவில் லவ் பண்ணியிருந்தேன். சரி சரி, ஒரு வருஷம் லவ் பண்ணி. எப்படி அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு? சிக்கமன்னாரப்பள்ளி அதாய் கொட்டிக்கிட்டேன். எப்படி பழக்கானாங்க? மேடம் அவங்க ஸ்கூலுக்கு போயின்னு வந்துருந்தாங்க. அப்போ ஸ்கூலுக்கு போகிறது பொண்ணு. ம், எப்படி உங்கள்கிட்ட பேசினாங்களா? இல்லை மேடம், நான் தான் போய் பேசினேன். நீங்கள் போய் பேசுனீங்க, அவங்களும் பேசினாங்க. ம், எத்தனாவது படிச்சுட்டு இருந்தாங்க மேடம்? அப்போ வந்து 9th படிச்சுன்னு இருந்தாங்க மேடம். ம், ம், பேச பழக்காம. ஒரு வருஷம் லவ் பண்ணி வந்தோம். லவ் பண்ணிங்கன்னா ஃபோனில் பேசுறது, இது பண்ணுறது, அதை வாங்கி. அவள்கிட்ட எங்கேருந்து ஃபோன் ஃபோன் எங்கேருந்து வரும்? வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணணும் மேடம். யார் வீட்டிலேருந்து? அவங்க பாட்டாங்க வீட்டிலேருந்து. ம், உங்கள் அப்பா அம்மா இல்லை, சின்ன வயசில் இருந்துட்டாங்க. ம், எங்கள் அப்பா அவங்க கூட பேசினேருந்து ஒரு வருஷம் ஆச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் வெளியில் வேலை இருந்துச்சு. ம், சரி, இந்த மாதிரி ஆண் பின்னாடி கோயில் கழிச்சு போய் தாலி கட்டணும். கோயிலில் போய் தாயில் கட்டினீங்களா? ஆமாம். எத்தனை வயசு குழந்தைக்கு? மேடம் அப்போ வந்து அவங்களுக்கு என்ன பண்ணோம் தெரியுமா? முட்டிக்கு முட்டி தட்டணும். இல்லை மேடம், அப்போ தெரியாமல் பண்ணது மேடம். சரி, அப்போ சரின்ட்டு நான் கவனம் ஆகிட்டேன் மேடம். என்னப்பா, கோயிலில் போய் தாலி கட்டினீங்களா? ஆமாம் மேடம். ஆ, தாலி கட்டிட்டு அப்பா அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு இதாச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம். அப்படி இப்படி இருந்தாம்மா? மேடம் அதுக்கப்புறம் கன்சூம். எப்படி அப்படி இப்படி இருப்பாங்க வீட்டில் இருக்கிறது பொண்ணு? அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாதிரி இருந்தோம் மேடம். எப்படி? சும்மா எது வேணா சொல்லலாமா? எல்லாமே சும்மா சொல்லுவாங்க. படிக்கிறது குழந்தை எப்படி உங்கள் கூட வரும்? இப்போ வந்தாங்க மேடம். அது இது பண்ணும். ஆ, வந்தோம், போயிருந்தோம். ம், அப்புறம் அப்போ அம்மா கன்சூம் ஆனாங்க. சரி, அது நான் கழிச்சிட்டு சொல்லிட்டோம். ம், சரி, அவங்க கழிக்கலை. ம், சரி, அதுக்கப்புறம் ஒரு 3 பெங்களூரில் வேலை இருக்குன்னு சொல்லி அலட்சியம் பண்ணுவாங்க. ம், நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க? இல்லை மேடம், நாங்கள் போயிருந்தோம், எங்கள் மேஸ்திரி கூட்டின்னு போயினார். ம், சரி, அங்கே இருந்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்தேன். ம், 4 கழிச்சு வந்தேன். மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. யாருக்கு? முனியம்மாளுக்கு. ம், சரி, அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலை மேடம். மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே நான் சைலண்ட் ஆகிட்டேன். ம், அதுக்கப்புறம் இப்போ 9 பெட்ரோல் பங்குக்கு போனேன். ம், பெட்ரோல் பங்குக்கு. ம், இப்போ 8 ஆச்சு பெட்ரோல் பங்குக்கு போனேன். அவங்க 8 ம், பெட்ரோல் பங்க் போனேன்.
மேஸ்து வேலை செஞ்சு போட்டு அப்போ பெட்ரோல் பங்க்கு போனோம். மறுபடியும் வீட்டில் திட்டுறாங்க, மேஸ்து வேலை வேணான்ட்டு பெட்ரோல் பங்க்கு போனேன். போய் ஒரு 9 மாதம் ஆகுது. சரி, அதுக்கப்புறம் அவங்க பெட்ரோல் போகிறதுக்கு வந்தாங்க எக்ஸலில். எக்ஸலில் வந்து அதுக்கப்புறம் என்ன சக்தி நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, பார்த்த ஞாபகம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா கழித்து வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணாங்க. அண்ணா எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் வீட்டில் போய் ஃபோன் பண்ணுங்க, யாருங்கன்னு கேட்டேன். நீ முடியாமானாங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலங்க, புது நம்பர் இருக்குது, நீங்கள் யாருன்னு தெரியல அப்படின்னு. சிக்கமன்னான்ற பிள்ளை பேசணும்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு. எனக்கு எந்த ஞாபகம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் பிள்ளை பேசினேன் மேடம், ஃபோனில் பேசினு இருந்தோம். அவங்க வீட்டுக்காக எல்லாம் அப்படி இப்படின்னு இது பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க. இது பண்ணாங்க. அப்பா அம்மா படத்துக்கு போகலாம் அப்படின்னு படத்துக்கெல்லாம் அழிச்சு போனாங்க. படத்துக்கு போகலாம் வாங்கிட்டு அழிச்சு வர சொன்னாங்க. படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னு. அப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாதுன்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. இது பண்ணாங்க, வீட்டுக்காரர் வந்துட்டாதுன்ட்டு இதாச்சு மேடம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்காரர் இருக்காதுன்னு சொல்லவே இல்லை மிஸ்ட்டு. வீட்டுக்காரர் இல்லைன்னு தான் சொன்னேன், இப்போ வீட்டுக்காரர் இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன் மேடம் நான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்காரர் வந்தது, வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்காது அப்படின்னு. கேட்கலையா நீ கல்யாணம் ஆகிடுச்சு சொன்னீங்க, எங்கள் வீட்டுக்காரர் கேட்கலையாப்பா மேடம்? கேட்டேன் மேடம், அவங்க தான் இல்லைன்னாங்க மேடம். இல்லைன்னா? இல்லைனாக்கா இறந்துட்டான்னு சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்துட்டாதான் அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஆள் இல்லையா, நீ வீட்டுக்கு போனால் கேட்க மாட்டாங்களா? இல்லை மேடம், அங்கே 4 வீடு தான் இருக்கு. அந்த 4 வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்களா? இல்லை மேடம். ஏன் இல்லை மேடம்? எங்க தமிழ்நாட்டில் வந்து இல்லை மேடம், தெரியாத ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்தால் ஓட்டி விடுவாங்க. 10 மணிக்கு மேலே தான் வர சொல்லுவாங்க மேடம். இல்லைன்னா பிடிச்சி போலீஸில் கொடுப்பாங்க. 10 மணிக்கு மேலே தான் வர சொல்லுவாங்க. 10 மணிக்கு மேலே வந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தோட வாழ்றவங்க சும்மா விட மாட்டாங்க. இல்லை மேடம், அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒன்றா மாட்டிட்டோம். ஒன்றா ஆளுங்க பார்த்துட்டாங்க, மாட்டிட்டோம். அப்போ 4 பேர் கூப்பிட்டு பேசணும். மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணாங்க, நான் உங்க கூட வாழ்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் கேட்பியான்னு கேட்டாங்க மேடம். சரி, என்ன சொன்னாலும் கேட்காது அப்படின்னா மருந்து கூட செத்துட்டேன்னு மேடம். அதுக்கப்புறம் எலிமருந்து தூக்கு மாத்த 60 மாத்திரை சாப்பிட்டேன் மேடம். நீங்களா? ரொம்ப அவசியம், நாட்டுக்கு ரொம்ப தேவை. இல்லை மேடம், சாப்பிட்டு பின்னாடி நான் என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? என்னத்துக்கு செஞ்சா? உங்கள் வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் இல்லையாப்பா? இருக்காங்க. அக்கா தங்கச்சி அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாமா? மேடம் அப்புறம் என்ன இது, எலிமருந்து சாப்பிட்டேன், கழுத மருந்து சாப்பிட்டேன்னு அசிங்கமா இல்லை இதெல்லாம்? உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு வேல்யூவே கிடையாதா? அசால்ட்டாக சொல்கிற மருந்து சாப்பிட்டேன்னு? இல்லை மேடம், அந்த கண்டிஷனில் அந்த மாதிரி சாப்பிட்டேன் மேடம். என்ன கண்டிஷன், என்ன மண்ணாங்கட்டி கண்டிஷன்? அவங்க சாப்பிடணும்னு சொன்னாங்க, சேர்ந்துட்டு சாப்பிட்டேன் மேடம். அப்புறம் பசங்க வந்தாங்க மேடம், ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம் பசங்க அப்படின்ட்டுங்க, வாங்கி கொடுத்தாங்க. அதை வாங்கி கொடுத்து குடிக்க வச்சு கை போட்டு வாமிட் எடுக்க வச்சாங்க. வாமிட் எடுத்தேன். அப்புறமா ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு. அப்படியே மஞ்சள் காமல் அட்டாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை நான் செத்தம் விடுங்க அப்படின்னு சொன்ன முடியாமல் கிட்ட, நீ தான் சாமன் சொல்லிட்டு இல்லை நான் செத்ததுதான். எதுக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்பியா அப்படின்னாங்க மேடம். ஒரு இதாக ஒரு வீராப்புக்கு வெரி குட். நான் செத்து நல்ல விளையாட்டு. நான் செத்ததுன்ட்டு உண்மையிலே குடிச்சிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் மெஞ்ச கம்மல் அட்டாக் ஆகிடுச்சு. அப்புறமா மறுபடியும் போய் பேசணும், பேசினாங்க ஃபோன் பண்ணி. இல்லை நான் செத்தவன் விட மெஞ்ச கம்மல் அட்டாக் ஆகிடுச்சு, நான் செத்தவன் அப்படின்னா எனக்கு அவசரமான நீ இருந்தால் ஆகணும்ல அவன்ட்டு போய் வாலாஜியில் போய் மருந்து கொடுத்துன்னு சொன்னாங்க மேடம். மெஞ்ச கம்மலுக்கு அவங்க போய் மருந்து கொடுத்துட்டு வந்தேன் மேடம். அதுக்கப்புறம் இவங்க அவங்க வீட்டுக்காவது ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு இது பண்ணுறது, பெட்ரோல் பங்க்கு கால் அனுப்புறது இது பண்ணியிருந்தாது. சரி, அதுக்கப்புறம் நான் பெட்ரோல் பங்க்கு விட்டு நின்ட்டு எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லன்ட்டு பெட்ரோல் பங்க் விட்டு போயிட்டேன் மேடம். திரும்ப உள்ளூரில் மேஸ்து வேலைக்கு இப்போ 3 மாதம் வந்து போவேன். மறுபடியும் மேஸ்து வேலைக்கு போனாலும் ஆளுகளை பின்னாடி அனுப்புறது, ஃபாலோ பண்ணுற வேலை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒசூருக்கு போயிருக்கேன் மேடம் வேலைக்கு. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? மறுபடியும் வீட்டாணிக்கெல்லாம் ஆள் அனுப்புவாங்க மேடம். இந்த போஸ்டர் எப்படி, உங்க போஸ்டர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம், அவங்க வீட்டுக்கு சொன்ன பின்னாடி தான் எனக்கே தெரியும் மேடம். அதுக்கு அடிக்கல, நான் எதுவும் வச்சிருக்கேன். நீங்க ஓட்டல? ஓட்டல மேடம். அதுக்கப்புறம் பொண்ணை வர சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல, அவங்க வீட்டுக்காரர் வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு சொன்னேன் மேடம் போஸ்டர் எடுத்து. அவங்க வரல மேடம். ஓ, நீங்க போஸ்டர் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போலாம்? போஸ்டர் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். நீங்க அடிக்கல, நானும் அடிக்கல, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் வாங்க கூப்பிட்டேன் மேடம். அவங்க வரல மேடம். அவங்க வீட்டுக்காரர்கிட்டே நான் கூப்பிட்டேன் மேடம். உங்கள் வீட்டுக்காக வரல போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தம்பி, இது டிவி ப்ரோக்ராம் தெரியும்ல? தெரியும் சார். தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்க. ஆமாம் மேடம். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது? சரிங்க மேடம். விருப்பப்பட்டு தானே பேசுகிறீங்க? ஆமாம் மேடம். சரி, என்னப்பா பிரச்சனை உங்கள் சைட்லேருந்து? நான் கேட்க விருப்பப்படுறேன், சொல்லுங்கள். வீட்டுக்காரர் வந்து கார்மெண்ட்ஸுக்கு போயிருந்துச்சு வேலைக்கு. ஆ, எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 12 வருஷம் ஆச்சு மேடம். 12 வருஷம் ஆச்சு. குழந்தை இருக்கா? ஆமாம், ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது மேடம்.
அப்போ வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் போட்டோ பிடிச்சிருக்கிறாங்க. வீட்டில் இந்த பையனும் போய் போட்டோ பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப்பை போட்டோ பிடிச்சிருக்கிறாங்க. இந்த பையன் அந்த போட்டோ எடுத்து யூடியூப்லலாம் போட்டு விட்டுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதுக்குப்பா ஃபோட்டோ எடுக்கணும்? தம்பி அப்படின்னு ஒரு முறையில் போய் போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். எப்படி பழக்கம் ஆச்சு அவங்களுக்கு? பக்கத்துலேயே வந்து இந்த பையன் வந்து பங்க்கில் வேலை செஞ்சுருக்கிறான். அப்போ வந்து பங்க்குக்கு போக வரப்போ பழக்கம் ஆகிருக்கு. நான் வந்து அங்கங்கே வேலைக்கு போயிடுறேன் மேடம். வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ். வீட்டுக்கிட்டே? ஆமாம், வீட்டுக்கிட்டே மேரேஜ். சந்தோஷமாக தான் இருக்கீங்க? ஆமாங்க. சரி, அதுக்கப்புறம் நெட்டில் போட்டு விட்டானா? நெட்டில் போட்டு விட்டு அப்புறமா பேனர் வச்சு பழம் அங்கங்கே பூரா போஸ்ட் ஒட்டி விட்டு அசிங்கம் அசிங்கமெல்லாம் யூடியூப்லலாம் அமுச்சு போட்டோ அமுச்சு விட்றது. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் போஸ்ட் அடித்தான்னு? ஏன்னா போட்டோ வந்து இவங்ககிட்ட தான் மேடம் இருக்குங்க, யாருக்கிட்டும் கிடையாது மேடம். எங்கிட்ட போட்டோவே இல்லை மேடம், அவங்களே வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. கேளுங்க மேடம், ஊருக்கு வந்து ஊர் பஞ்சாயத்து வந்து எல்லாமே நாலு பேர் சேர்ந்து ஊர் பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்க. இப்படியெல்லாம் நடந்து நானும் கூட ரொம்ப டைம் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்படின்னா வேணாம்ப்பா, எனக்கு வந்து ஃபேமிலி மேலே இருக்குது, இப்படிலாம் வேண்டாம், நீ எல்லாம் பண்ணாத பண்ணார் சொன்னாரா மேடம்? அதுவும் பேசிட்டு மேடம், அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. கேளுங்க மேடம், பசங்களை வச்சு அவன் டெலிட் பண்ணாத இல்லைன்னு கேளுங்க மேடம். அதுக்கப்புறமா அதுக்கே தனியாக ஏதாவது பாஸ்போர்ட் போட்டு வச்சு அப்புறமா போட்டோலாம் பிடிச்சி அங்கே பேனர் வச்சு அப்புறம் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் நம்மளுக்கு ஒரு அசிங்கமாக இருக்குது மேடம் பார்க்குறதுக்கு. ஒரு ஏன்னா நானும் அங்கங்கே கேட்டிங்களை போக பார்க்குறேன். நாலு பேர் முன்னாடி போகிறதுக்கு நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குது. அப்புறம் அந்த பேனர் கூப்பிட்டு போயிட்டு எடுத்து போய்ட்டு அவனுக்கே காட்டிட்டு வந்தேன் நான் மேடம். அன்றைக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு கூப்பிட்டு வந்தால் அதை கேளுங்க. பேனர் போட்டதுக்கே அசிங்கம் சொல்கிறீங்க, இப்போ டிவி முன்னாடி வந்து உட்காந்து பேசுகிறீங்களே, பரவாயில்லையா? என்னங்க மேடம் பண்ணுறது, என் நிலவரம் அப்படி ஆகி போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு அன்றைக்கே கூப்பிட்டு மேடம், பேனர் எடுத்துருவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு. வரலாம் மேடம், நான் போய்ட்டு மாமா கிட்டே சொல்கிறேன் நான், இப்படியெல்லாம் பண்ணியிருக்க உனக்கே சரியாக போச்சு அப்படின்னு. நான் வேலைக்கு போயிட்டு நான் உசூர் வேலைக்கு போயிட்டு நான் இப்போ தான் வந்தேன் நான் அப்படின்னாரு. யார் மாமா? அவருடைய மாமா. மாமா கிட்டே சொல்லுவேன். அவருடைய மாமாக்கு ரெண்டு மூணு டைம் நான் சொன்னேன் மேடம் இப்படியெல்லாம், ஏன்னா அவங்க தான் வந்து பைசலெல்லாம் பண்ணி விட்டார், இப்படியெல்லாம் வேண்டா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இப்படியெல்லாம் நீ நடந்துக்காரு அப்படின்னு சொல்லி விட்டார். 24 மணி நேரம் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கோம் மேடம். அந்த பொண்ணுக்கு உங்கள் வைஃப்க்கு எனக்கும் பண்ணுவான் அவனுக்கும் பண்ணுவான். நான் நம்பர் தூக்கி பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவேன் மேடம். நான் நம்ம என்னுடைய வேலை நான் பண்ணுவேன். எதுக்கு கூப்பிடுவான் இவன் வந்து? ஒரு ஒரு இது மாதிரி மேடம், யாருக்குன்னா ஃபோன் பண்ணிட்டு இப்போ பார்த்தா ஃபோன் பண்ணிட்டு ஏய் உன்னுடைய பொண்ணு எனக்கு தான் நீ பிறந்தது அப்படி இப்படி அசிங்கமெல்லாம் பேசியிருக்கிறான் மேடம். இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல மேடம். பேனர் அடிச்சான்னு சொன்னோடனே அவள் கவுண்டர் கிட்டக்கு போதான் மேடம், அடிச்சு ஒட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வேலையில் அப்போ இருந்து தான் வந்தேன் காலையில், 8:30 வந்தேன் நான். மறுபடியும் வேலைக்கு கிளம்ப நான், சரி கவுண்டர் கிட்டக்கு போகலாம் நான், எங்கள் ஊர் கவுண்டர் கிட்டக்கு, சரி வாங்க போகலான்னு அழிச்சின்னு போனேன். மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னா வரல. மாமா கிட்டேக்கு போனால் சரி போய் சொல்லிட்டு வாங்கன்னு நான் சொல்லி அனுப்பேன். அந்த அந்த வார்த்தையும் அவன் சொல்ல கிடையாது மேடம், போலீஸ் ஸ்டேஷன் போகலான்ற வார்த்தையும் சொல்ல கிடையாது. நான் வேலைக்கு போய்ட்டோம், நான் வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் வீட்டுக்கே போகிறேன், எப்படி நான் இப்போ பேனர் அடிச்சிடும் உனக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு கூப்பிட்டேன்ல அன்னைக்கு. இந்த வார்த்தையும் அவன் சொல்லவே கிடையாது மேடம். எப்படி சொல்லுங்க, அவரை கூப்பிட்டு தொந்தர பண்ணுற ஃபோனில் மேடம். மேடம் என்ன மேடம் பண்ண, ஆளுங்களை என்னத்துக்கு அனுப்பணும் மேடம்? பெட்ரோல் பங்குக்கு ஆள் அனுப்புவாங்க, பெட்ரோல் பங்க் விட்டு மேஸ்து வேலைக்கு போகணும் மேடம். மறுபடியும் ஃபாலோ பண்ணுவாங்க மேடம். நான் சோர் சத்தியமாக சொல்கிறேன் மேடம், ஒரு நாள் கூட அது மாதிரி ஒரு தப்பான விஷயமே நடந்தது. ஏன்னா நான் என்னோடய பொழப்பேனுமோ வீட்டில் வந்து இப்படி தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த பையன், இப்படி தான் செஞ்சிட்டே இருக்கான். நான் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அங்கங்கே வழியிலலாம் போய் போய் வண்டி பிடிங்கிறான். ஒரு நாள் போய் கூட்டோல பக்கத்து ஊருக்கு போய் வண்டி நிப்பாட்டி, நீ இப்போ வந்து எங்கிட்டிக்கு நீ வரையா இல்லையான்னு சொல்லிட்டு போய் மிரட்டியிருக்கேன், வண்டியெல்லாம் பிடிங்கிருக்கிறான் மேடம். நான் வண்டியே பிடுங்கல மேடம், அவங்கள தான் வந்து பேசுனாங்க, நான் எதுவும் சொல்லலை. வாசவிக்கிட்ட வந்தாங்க, அவங்க தான் பேசுனாங்க. சாயந்தரமாக வருவாங்க, காலையிலே வருவாங்க, சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பாங்க. யார் அவங்களே? யாருக்கு? எனக்கு. அந்த பொண்ணை வர சொல்லுங்களேன். இது டிவி ப்ரோக்ராம் தெரியுமா உனக்கு? தெரியும், தெரிஞ்சு தானே வந்திருக்கேன். தெரியும். என்ன எப்படிம்மா அந்த பையன் உனக்கு தெரியும்? இவன் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்வான் மேடம், அப்போ தான் எனக்கு தெரியும். பெட்ரோல் போடுறதுக்கு போவான், நான் கார்மெண்ட்ஸ் போவான், அப்போ தான் இவனுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லேன் எப்படி பழக்கம்னு. பெட்ரோல் பங்க்கில் போவோம் மேடம், பெட்ரோல் போடுவான், அப்போ அவனும் பேசுவான், நானும் பேசுவேன், அப்படி தான் எனக்கு அவனே தெரியும். ம், நீங்கள் எதுக்கு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறீங்க? சாப்பாடெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் கேட்டான் மேடம், ஒரு நாள் மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு, அதனால கொடுத்தேன் மேடம். ஏதோ இப்போ யாரோ கேட்குறாங்க வாய்த்தானே சாப்பாடு கொடு அப்படின்ட்டு, கொடுக்குறதில்ல மேடம். அந்த அப்படி தான் நானும் அவனுக்கு. அவ்வளோதான் பழக்கம்? அவ்வளோதான் மேடம், வேறு எந்த விதமான பழக்கம் இல்லை. எதுக்கு அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க நீங்கள்? ஏதோ ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கினேன் மேடம், தெரியாமல் எடுத்துக்கினேன். அந்த ஒரு ஃபோட்டோ செஞ்சதுனால இந்த இது வரைக்கும் எடுத்து வருவான் எனக்கு தெரியவே தெரியாது மேடம். சரி, இப்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நீ ஸ்கூல் போகிறதையும் உன பழக்கம் இருக்குது. எங்கிட்ட என்ன சொன்னால் கொஞ்சம் சொல்ல அவங்கள்ட்ட. ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பழக்கம் இருக்குது.
இவன் யா எனக்கு மூணு மாசமா தான் இவன் தெரியும் மேடம். அதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியும். சாப்பாடு கூட கவர்மெண்ட் சார் வாசல் கிட்ட டெய்லியும் தான் எடுத்து வந்து கொடுக்க மேடம். எனக்கு லீவ் இருக்கும் போது வாசல் கிட்டக்கு சாப்பாடு எடுத்து வந்து தான் கொடுத்துட்டு போவாங்க மேடம். இல்லை மேடம், எடுத்து வந்து கொடுக்காங்க மேடம். யாரு அவங்களே? எப்போ? காலையில் நேரத்தில் கவர்மெண்ட்ஸ்க்கு போகும். இப்போ இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கூட எடுத்து? சரி, நீ ஒரு கதை சொன்னீங்க அப்புறம் இதுக்கு முன்னாடி பழக்கம். அதே தான் சொன்னேன் மேடம், ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே தெரியும் மேடம். எந்த ஸ்கூல்ல படிச்சாவ? சிக்கமன்னன்ற பள்ளி மேடம். அவங்க நீ எந்த ஊருமா? மாரண்டல்லி மேடம். மாரண்டல்லி. எவ்வளோ தூரம் அந்த இந்த இவன் சொல்கிற தூரம் அந்த ஊரும்? நாங்கள் இருக்கிறதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு 35 ரூபா சார்ஜ் மேடம். இவர் சொல்கிற தூரம் அந்த ஊரும் பக்கத்தில் பக்கத்தில் தானே? இல்லைங்க மேடம், இந்த ஊர் வேறு, எங்கள் வைப்போடு வேறு ஊர் வேறு. சரி, ஸ்கூல் படிக்கும்போது தெரியும்னு சொன்னேன்ல, எந்த ஸ்கூலில் படித்தாவ? ஸ்கூல்ல எதுன்னு ஸ்கூல் வரைக்கும் போனது கிடையாது. ஸ்கூல் வரைக்கும் போனது கிடையாது. அப்புறம் எங்கள் பாப்பாவோ? என்ன ஸ்கூல்லேருந்து வரும்போது தான் பார்த்தீங்களா? எங்கே ஸ்கூல்லேருந்து வருவாங்க மேடம், பஸ் வரைக்கும் வரும்போது தான் நான் பார்த்தேன். எங்கே நீ இருப்ப ஸ்கூல்லேருந்து வரும்போது? அவள் ஸ்கூல்லேருந்து வரும்போது நீ எங்கே இருப்ப மேடம்? நான் சாயந்தர நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வருவோம். எங்கே வருவீங்க? சும்மா அப்படியே ஊர் சுற்றுறதுக்கு வருவோம் பசங்களோட சேர்ந்து வண்டி. சரி, அப்போ பார்த்தோம். அப்போ தான் எங்கே பார்த்தீங்க? சிக்கமன்னன்ற பள்ளி கிட்ட பார்த்தேன். அந்த ஊரில் ஸ்கூல்லேருந்து வரும்போது எந்த இடத்துல மீட் பண்ணுவீங்க? எங்கே நின்று பேசுவீங்க மேடம்? அவங்க ஊருக்கு போகிற வழியில் மீட் பண்ணுவோம் மேடம். எங்கே? ஊருக்கு போகிற வழியில் குளத்து பக்கத்துலையா கோயில்லையா? ரயில்வே கேட்டு கிட்ட மேடம். ரயில்வே கேட் கிட்ட. ரயில்வே கேட் அவங்க வீட்டுக்கு போகிற கிட்ட ஒரு கேட் ஒன்று இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே கேட் இருக்கா? அவங்க வீட்டு தண்டவாளம் ஒன்று இருக்குது. இல்லை மேடம், ரயில்வே கேட்டு இல்லையாமே. இருக்கு மேடம். அவங்க வீடு எங்கே இருக்குது தெரியுமா உனக்கு? அவங்க வீடு எல்லாம் பார்க்கல முடியாது. பசங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன். என்ன என்ன சைலண்ட் ஆகிட்டேன்? கல்யாணம் ஆகிடுச்சுன்னாங்க, நான் கம்மன் ஆகிட்டேன் மேடம். நீ ஸ்கூலுக்கு போகிறது பொண்ணை பார்த்தேன் பழகினேன்னு சொல்லற? ஆமாம் மேடம். எங்கே மீட் பண்ணுவீங்க? அதே தான் மேடம், ரயில்வே கேட் கிட்ட தான் மீட். ரயில்வே கேட்டுக்கு எவ்வளோ நேரம் பேச முடியும்? யூனிஃபார்ம் போட்டுட்டு வரது பொண்ணை நிறுத்தி வச்சு பேசினா ஊருக்காரங்க சும்மா இருப்பாங்களா? இல்லை மேடம், ரொம்ப நேரம்லாம் பேசுறது இல்லை மேடம். அப்புறம் கொஞ்சம் அப்புறம் நீ என்னெல்லாம் சொன்ன? எங்கிட்ட தாலி கட்டினேன்னு சொன்ன? ஆமாம், ஃபோன் பேசி ஃபோனில் பேசுவாங்க மேடம் எல்லாமே. ஃபோனில் தாலி கட்டினியா? போன்ல இல்லை மேடம், கோயில் கூட்டின்னு போய் தான் கட்டணும். எந்த கோயில்? முருகன் கோயில் மேடம். எந்த முருகன் கோயில்? எங்கள் ஊருக்கு கிட்டே தான் அழைச்சி வந்து. எந்த ஊர்? எட்டரப்பள்ளி மேடம். இங்கே எட்டரப்பள்ளி. எங்கே? எட்டரப்பள்ளி மேடம். எப்படி வந்தாவ? அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது வந்தாங்க மேடம். ஸ்கூலுக்கு போகும்போது வந்தாங்க. இல்லை மேடம், சும்மா ஒருத்தன் இப்படி பேசுகிறான், நீ சும்மா உட்காந்துருக்க? அதுக்கப்புறம் வாசவி கிட்ட ரெண்டு பேரும் பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வாசவி கிட்ட சாப்பாடு முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்க மேடம். தாலி கட்டினான்னு சொல்கிறான். இல்லை மேடம், எங்கள் ஆதாரத்தை காட்டு சொல்லு மேடம். என்ன ஆதாரம்? அவன் ஒருத்தன் சும்மா எதையோ சொல்கிறான், நீ உட்காந்து கேட்டுட்டு இருக்க? வாசவி கிட்ட அவங்க கடையில் கூட கேட்காங்க மேடம், சாப்பாடு எடுத்து வந்து கூட அவங்களுக்கு கூட கேட்க. நீ சாப்பாடு இப்போ சாப்பாடு அப்புறம், முதல்ல தாலி கட்டின விஷயத்தை பற்றி பேசு. அப்போ வந்து எந்த விவரம் தெரியாது மேடம், அந்த மாதிரி பண்ணோம் மேடம். அப்படி ஏதாவது இருந்ததாம்மா? எதுவுமே இல்லை மேடம். நீ பயப்படாமல் எங்கிட்ட சொல்லு. அப்படி ஏதாவது இருந்தால் கூட நம்ம இந்த பிரச்சனையை இதோட பேசி முடிச்சுப்போம். அதெல்லாம் எதுவுமே இல்லை மேடம். இவன் ஒரு சைக்கோ மாதிரி, நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருவான் மேடம் இவன். எப்போ நீ ஸ்கூலில் படிக்கும் போது? அவன் ஸ்கூல் படிக்கும்போது இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. மூணு மாசமாக தான் எனக்கு இவனை தெரியும் மேடம். அதுக்கு பின்னாடி எனக்கு தெரியவே தெரியாது இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க மேடம், நான் ஃபோட்டோ எடுத்தது கூட இப்போ கூட ஃபோட்டோ எடுத்ததுக்கு பாருங்க மேடம், கூட ஃபோட்டோ எடுத்தது தான் மேடம். இல்லை நான் போய் சொல்லணும். எனக்கும் மேரேஜ் 12 வருஷம் மேடம். ஒரு நாளும் வந்து இப்படி வந்து கார்மெண்ட்ஸ் வந்து 6 வருஷமா போயிட்டு இருக்கு. நான் ஒரு நாளும் கார்மெண்ட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு யாருமே சொன்னதும் கிடையாது. என்கிட்ட பேர் என்னம்மா? புனியம்மாள். புனியம்மா, உனக்கு அழகான ஒரு புருஷன் இருக்கார், குழந்தை இருக்கான், உன்னை ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். போய் பேசிட்டு இருந்தேன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. புனியம்மாள், நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. நீ வந்து எங்கிட்ட உண்மையை பேசினாதான் ரெண்டு பேர்ட்டே பேசி இதை சமாதானமா நான் சரி பண்ண முடியும். இதுக்கே அவரும் வந்து ஏன் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். வந்து என் உயிர் சேஃப்டி தான் வேணும் மேடம், ஆளுங்க அனுப்புறாங்க மேடம், எனக்கு அதே கூட பிரச்சனை இல்லையா? உயிர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவர் பொண்டாட்டியோட போட்டோ வச்சுட்டு சுத்திட்டு இருந்தா ஆள் அனுப்பாம என்ன பண்ணுவாங்க மேடம்? அவங்க கிட்ட சொல்றேன் மேடம், போஸ்ட் அடிச்சு விட்டுருங்க. நான் அன்னைக்கு போல் டெஸ்ட் அவர் போட்டோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டாருன்னு எப்படி போட்டோ வந்தது மேடம்? அப்போ வச்சிருந்த போட்டோ மேடம். அப்ப நீ போட்டோ வச்சிருக்கல மேடம்? பேஸ்புக்ல போட்டு இருக்காங்க மேடம், பேஸ்புக்ல பாக்க சொல்லுங்க மேடம். யாரு போட்டோல போட்டு தான் வந்தோம் மேடம், யாருமே கிடையாது. பேஸ்புக்ல பாக்க சொல்லுங்க போட்டோ இருக்கு. ஐபி அட்ரஸ் போய் கண்டுபிடிச்சாச்சு யார் போட்டிருக்காங்கன்னு. கண்டுபிடிங்க மேடம். வண்டியாச்சு. யாரு மேடம்? நீ தான் போட்டிருக்க. சத்தியமா நான் போடல. நீ தான் போட்டிருக்க. இல்ல மேடம் நான் போடல. எங்கிட்ட எல்லா டீடைல்ஸ் இருக்கு. நான் போடவே இல்ல. நீ தான் போட்டிருக்க. நீ மறுபடி போய் சொல்லிட்டே இருக்காதே. சொல்லிட்டே நான் இது இங்கே முடிக்கணும்னு பாக்குறேன். நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத நீ. எனக்கு தெரியும் நீ தான் போட்டிருக்கன்னு தெரியும். ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சு ஏதோ பேசிட்டு இருக்க கூடாது. எல்லாம் பார்த்து சைபர் கிரைம்ல பேசி அத்தனை ஐபி அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு. See, this is the problem. இன்டர்நெட் வந்துடுச்சு, மொபைல் போன் வந்துடுச்சு,
சோஷியல் மீடியா ஓபன் அவுட் ஆயிடுது. ஆனா இந்த மாதிரி பசங்க அது தப்பா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த பையன் தப்பான பையன் நான் சொல்ல வரல, ஆனா இதோட விளைவுகள் தெரியாம அந்த கோவத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அந்த ரிப்போர்ட் எடுத்து வைங்க, அவன் காமிக்கலாம் எவ்வளவு நாளைக்கு என்ன டேட்டுக்கு எங்க போஸ்ட் பண்ணிருக்கான்னு. உன் பக்கம் என்ன நியாயம் இருக்கு? நீ ஏமாந்து போயிருக்கியா தெரியறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். புரியுதா? புரியுதா? ஆனா நீ என்கிட்ட போய் சொன்ன வச்சுக்கோ, நான் இப்ப தூக்கி போடுவேன் அத்தனை டீட்டெயில்ஸையும் உங்ககிட்ட. நம்ம சொல்றேன், சும்மா ஃப்ரெண்ட மாதிரி போட்டோ பிடிச்சோம், சும்மா ஒரு சும்மா அந்த மாதிரி பேச்சே வேண்டாம். இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துட்டீங்க, எனக்கு வேற வழி இல்ல. நீ பொண்ணுங்கிறதுக்காக உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் கொடுக்க முடியாது. பெட்ரோல் பங்கில பெட்ரோல் போடுறது பையன் கூட உனக்கு எதுக்கு போட்டோ? போய் சொன்னதெல்லாம் போட்டோம். ஒருத்தர் ஒருத்தர் அவளை அவமானப்படுத்துறதுக்கு இங்க கொண்டு வந்து உட்காத்தீங்கன்னா இல்ல இல்ல இந்த பிரச்சனை முடியணுமா வேண்டாமா? உனக்கு இன்னொரு லைஃப் இருக்கு. இந்த பாரு, ஒரு விஷயம் சொல்லிட்டேன், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, புருஷன் இருக்கான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. அவங்க அவளுக்கு கீழே நாலு பசங்க, மூணு பசங்க இருக்கு. அப்பா அம்மா கிடையாது அந்த பொண்ணுக்கு. நீ சின்ன பையன், உனக்கு எவ்வளவோ லைஃப் இருக்கு. என்ன இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் நம்ம. அதனால போய் சொல்லறத விடுங்க முதல்ல. நீ இன்னும் என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அவள் ஆள் அனுப்பாத மேடம், அதான் அதெல்லாம் சரி பண்றோம். அக்கா தங்கச்சி எல்லாம் உனக்கு இருக்காங்களா? அக்கா தங்கச்சி போட்டோ அப்படி போட்டா நீ சும்மா இருப்பியா? உனக்கு என்ன கோவம் அதை முதல்ல என்கிட்ட சொல்லு. இப்ப நீ என்கிட்ட உண்மையை சொல்லு. போய் எல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்டயும் நான் சொல்றேன். அவனை மட்டும் திட்டுறேன்னு நினைக்காத, உங்ககிட்ட வரேனா? அந்த மனுஷன் நாயாட்ட அந்த பக்கம் இந்த பக்கம் அழிஞ்சிட்டு இருக்காரு. நீங்க பண்றது கூத்துல. உனக்கு எதுக்கு கோவம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ண? அதுக்கு இப்படி பண்ணுவியா? உன் அக்கா தங்கச்சியோட போட்டோ நெட்ல போட்ட நீ சும்மா இருப்பியா? போஸ்டர் அடிச்சு போட்ட சும்மா இருப்பியா? போஸ்டர் அடிச்சு போட்டேன். சரி, நெட்ல போட்டால போஸ்டருக்கு தான் என்கிட்ட ப்ரூஃப் இல்லை. நீ தான் அடிச்ச, நான் போட்டோ எடுக்க முடியாது. ஆனா நெட்ல நீ தான் போட்டோ இருக்கங்கிறதுக்காக ப்ரூஃப் இருக்கு. ஏன் போட்ட? மருந்து குடிச்சு சத்துன்னு சொன்னாங்க மேடம். அப்போ நெட்ல போடுவியா? அதுதான் பாசமா? மருந்து குடிச்சு சாக சொன்னா நீ மருந்து குடிச்சிட்ட, அவ்வளோ பாசம் உனக்கு அவ மேல. அப்போ அவ போட்டோ எப்படி நெட்ல போடுவேன்? அது வந்து நான் போடல, எங்க ஃப்ரெண்டுக்கு போட்டிருக்காங்க. நீ தான் போட சொன்ன, நீ தான் போட சொன்ன. உன் ஃப்ரெண்டு அவனோட கால் ஃபோன்லேருந்து உன்னோட ஃபோனுக்கு வந்தது, உன் ஃபோன்லேருந்து அவன் காலுக்கு போனது, எல்லா ரெக்கார்டும் எங்கிட்ட இருக்கு. அவங்க தான் போட்டது மேடம். ஆ, இப்போ அவன் உள்ள போனான், ஏன் போட சொன்ன? நான் போட சொல்ல மேடம். அவனாவே போட்டானா? அதுக்கப்புறம் நான் இது பண்ணி கேட்டேன், என்னது என்னத்துக்காக போட்டீங்கன்ட்டு. மறுபடியும் போய் சொல்றேன் பத்தியா? இல்ல மேடம், எல்லாத்தையும் ஒன்னா தூக்கி போட்டு வெளியே வர முடியாதுன்னு பண்ணிடுவாங்க சொல்லிட்டேன். இல்ல மேடம், அவனை கேட்டேன் மேடம், நேரில் போய் கேட்டேன். அத்தனை பேர் உள்ள போனோம். சைபர் கிரைம் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் நவ். கூட்டத்தோடு உள்ள போயிடுவாங்க அத்தனை பேரும் சொல்லிட்டேன். உண்மையை சொல்ல. இல்ல மேடம், நேரில் போய் கேட்டேன் மேடம், அதை டெலீட் பண்ணிடுன்னு சொன்னேன் மேடம். டெலீட் பண்றேன்னா அதுக்கப்புறம் என்னன்னு பண்ணான்னு தெரியல. மறுபடியும் போய் சொல்றேன். இல்ல இல்லை மேடம், டெலீட் பண்ணி சொன்னேன், நேரிலே போயிட்டு. மறுபடியும் போய் சொல்கிறேன். இல்லை மேடம், உண்மையிலே தான் மேடம், இது நேரில் மறுபடியும் போய் சொல்கிறேன். நீ என்ன பாசம்? எலி மருந்தை சாப்பிட்டேன், கழுத மருந்தை சாப்பிட்டேன்னு அப்புறம் லவ் பண்ண பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டு விடுறது, இதுதான் உங்கள் லவ்? என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், ஃப்ரெண்டோட்ட சொன்னார், ஃப்ரெண்ட் ஒட்டிட்டாரு. நான் வேலையில் தான் இருந்தேன், அவன் தான் ஒட்டினான். அத்தனை பேர் சேர்ந்து உள்ள போனோம் பாருங்க. இதெல்லாம் பெரிய என்னைக்கு போஸ்டர் அடிச்ச, எத்தனை காசு கொடுத்த, யார போய் ஒட்டினாங்க எல்லாம் காமிக்கிறவா? அந்த போஸ்டர்ல ஒரு பிரிண்டர் நம்பர் இருக்கிய பாத்தியா? பாக்கல? நான் காமிச்சு தரேன். அவ்வளவு கூட மூளை இல்ல, பெரிய புத்திசாலி நினைப்பு. அந்த போஸ்டர்ல சைடுல 6 பிரிண்ட் பண்ணிருக்கான்னு நம்ம டீடைல்ஸ் இருக்கு. போஸ்டர் பத்தி நம்ம அந்த அளவுக்கு அவன் பண்ணிருக்கான். நிஜமாவே போஸ்டர் அடிச்சவன் இது வந்து ஜென்வினா கல்யாண நாள்ங்கிறதுக்காக அடிச்சிட்டு சைடுல வந்து நம்பர் போட்டு விட்டுருக்கான், பிரிண்டட் ஹியர்னு. அறிவு இருக்கா? அவங்கள்ட்ட வேற சொல்லியிருக்காங்க என் பொண்டாட்டி தான். கல்யாண நாளுக்காக என் பொண்டாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணறதுக்கு போஸ்டர் எடுக்கிறேன்னு சொல்லிருக்கான். இவங்க போஸ்டர் எடுத்து காட்டன் பண்ணிறது எனக்கே தெரியும். இன்னொருத்தன் பொண்டாட்டி, நீ பொண்டாட்டி சொல்லுவியா? 11 வருஷமா என்னோட பொண்டாட்டி, நான் பொண்டாட்டியை சர்ப்ரைஸ் பண்ண போறேன், அதுக்காக போஸ்டர் அடிக்கிறேன்னு அவன் பயந்துட்டு உளறிட்டான். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? டெக்னாலஜி தெரிஞ்சா மட்டும் போறாது, அதோட ரிஸ்க் என்னன்னு தெரியணும். இதுல வேற எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் தான் போஸ்டர் அடிச்சாருன்னு வேற எனக்கு தெரியவே தெரியாது. நான் வேலையில இருந்தேன் போஸ்டர் அடிக்கும் போது. நீ வேலையில தான் இருப்ப, நீ வேற ஆள வச்சு போஸ்டர் அடிக்கும் போது வேலையில தான் இருப்ப. யார் உனக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணறது சொல்ல?
என்ன வயசு உனக்கு? 26 மேடம். 26 வயசில் தேவையாப்பா, எவ்வளோ அழகாக வாழலாம். நல்ல பையன் தானே நீ. ஆனால் நீ செஞ்சது தப்பு. போஸ்டர் அடிக்கலாமா தம்பி? அடித்தது தப்பு இல்லை. ஆ, ஏன் அப்படி செஞ்ச? தெரியும்ல போஸ்டர் அடிக்க போறாங்க. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காங்க. உனக்கு எல்லாமே தெரியும். நீ அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இல்லை பண்ணாதீங்கன்னு. இல்லை மேடம், அடிக்கிறது வரைக்கும் எனக்கு தெரியாது மேடம். ஒட்டுன பின் அடுத்த எனக்கு தெரியும் மேடம். நீ சொல்லியிருக்க பிரிண்டர்கிட்ட, இவன் பொண்டாட்டி, 11 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு. அவன் ஃபஸ்ட் டைம் பிறந்து மேடம். பிரிண்டர் பார்த்தீங்களா? போகிறமா, விவரமா சொல்ல என்னென்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வரேன். போஸ்ட் அடிச்சதெல்லாம் எனக்கு தெரியும் மேம். அதான் மறுபடி இல்லை மேடம், சொல்கிறேன் மேடம். ஃபஸ்ட்டு போஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பேசினதுக்கு மாதிரி சொன்னேன் மேடம். அந்த பிறந்துக்கிட்டேன், எங்கள் பிறந்துக்கிட்டேன். சத்தமாக பேசி மறுபடியும் போய் சொல்கிற. இல்லை மேடம், அவன் என் பிறந்த மேடம். போஸ்ட் அடிச்சு பேர் என்னது? அவன் பேர் வந்து இவன் மேடம், பிரசாந்த் மேடம். வேற மாதிரி சொல்கிற, கரெக்டாக சொல்லு. நான் சொல்லுவேன் இல்லைன்னா. இல்லை மேடம், பிரிண்டிங் ஆஃபீஸ் இருக்காது, பிரிண்டர் இருக்க மாட்டான், எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க நீ. உண்மையை பேசுனா நான் உனக்காக பேசுறதுக்கு உட்காந்துருக்கேங்க மேடம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அங்கே வேலை செய்யணும் மேடம். அவங்ககிட்ட நான் சொன்னேன். என்னது? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அங்கே அங்கேயும் வேலை செய்யணும் மேடம். ஒருத்தன் அதுக்கோசம் அவங்ககிட்ட சொன்னேன். அவன் கூட்டத்தில் இருக்கான். சரி, அதுக்கப்புறம் தான் இவங்ககிட்ட பேசும்போது இவங்ககிட்ட இவன் பேர் என்னது? இவன் பேர் தெரியல மேடம். இவன் யாரும் எனக்கு தெரியாது. அவன் கூட இன்னொருத்த வச்சு. ப்ளீஸ் கால் த போலீஸ். இல்லை மேடம், இன்னொருத்தர். திஸ் கேனாட் பி லெஃப்ட் அலோன். சக்திவேல், இன்னைக்கு நீ இங்கேருந்து தப்பிக்கணும்னா நீ உண்மையாக பேசணும். சரி மேடம், இவங்க யாரும் தெரியாது மேடம். இவங்க கிட்ட நான் பேசும்போது இப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏ, என் ஒய்ஃப்னு தான் சொன்னேன். திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்தது சொல்லுப்பா. அதுக்கப்புறம் அவங்க அடிச்சிருக்காங்க மேடம். எவங்க அடிச்சிருக்காங்க? அவங்க எல்லாம் அடிக்க மாட்டாங்க. உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க எல்லாம் அடிக்க மாட்டாங்க. இல்லை மேடம், பசங்ககிட்ட எத்தனை போஸ்டர் அடிச்ச? எத்தனை போஸ்டர் அடிச்சாங்கன்னு தெரியல மேடம். பசங்ககிட்ட சொன்ன பின்னாடி அவங்க அடிச்சு. யாரு டிசைன் பண்ணது? டிசைன் வந்து அவள் தான் பண்ணிருக்காங்க. பிரிண்டர்லேயே பண்ணிட்டாங்க. மெட்டீரியல் நீ வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அனுப்பினியே, இது இதுதான் மேட்டர்னு. இது இது இப்படி இப்படி போடணும்னு. அந்த மெசேஜ் எங்க? உன் ஃபோன் எங்க? அந்த மெசேஜ் எடு. இல்லை மேடம், வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜ்? அப்போ எதில் அனுப்பிச்ச? மேடம் எதுலையும் அனுப்பல மேடம். எப்படி இந்த டேட் எல்லாம் வந்தது? பேர் டேட் எல்லாம் கரெக்டாக எப்படி போச்சு? அது பசங்கள்லாம் இல்லை, நீ தான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க. இல்லை மேடம், பசங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த பசங்ககிட்ட நீ சொல்லலை, எழுதி கொடுத்துருக்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணியிருக்க? இல்லை மேடம், எழுதியெல்லாம் கொடுக்கல மேடம். அப்புறம் எப்படி கொடுத்த? பசங்ககிட்ட சொன்னால் அவன் அடிச்சது மேடம். யார் அவன்? யார் அந்த பிரிண்டர்? பிரிண்டர் பேர் என்னது? பிரிண்டர் பேர் தெரியாது மேடம். அவர் பேர் தெரியாது மேடம். அவர் பேர் நான் கேட்டேன். பிரிண்டர் பிரிண்டிங் கடை பேர்? கடை பேர் தெரியல மேடம். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? கடை பேர் தெரியல, பிரிண்டர் தெரியல, மொத்தமாக எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவோம் மேடம். சரி, நீங்கள் சொல்லுங்கள் இப்போ. எப்படி உங்களுக்கு அவ்வளோ அவங்கள பழக்கம்? உண்மையை பேசு. அதுதான் மேடம், பெட்ரோல் பங்க்கில் போகும்போது அப்படிதான் பேசி பழகணும். பழகிடுச்சு. ஏன் உனக்கு அப்படி ஒரு ஆசை? புருஷன் இருக்கார்ல மேடம். நான் அவங்ககிட்ட தப்பாலாம் எதுவுமே பேசல மேடம். நான் பேசினேன் தான். அவன் தான் அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு இதை நான் வேணாம் சத்தியே பார், புரிஞ்சுக்கோ கொஞ்சமாச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. உனக்கு வேற பொண்ணே இல்லையா? என்ன தவிர இல்லை, எனக்கு நீ தான் வேணும். நீ தான் வேணும், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க பேசும்போதே உங்கள்ட்ட உன விருப்பப்பட்டு தான் பேசினாங்க? ஆமாம் மேடம். இல்லை மேடம், நான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சேன். பர்றா, இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத, இந்த மாதிரி எல்லாம் இருக்காத அப்படின்னு சொன்ன மேடம். இல்லை, எனக்கு நீ தான், நீ இல்லைன்னு நான் செத்துருவேன், நீ இல்லைன்னு நான் செத்துருவேன், நீ இல்லைன்னு செத்துருவேன். இப்படியே தான் மேடம் எப்போ பார்த்தாலும் சொல்லினே இருக்கிறதே. அப்போ அந்த கோவத்தில் தான் அவன் வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லியிருக்கான். 11 வருஷம் அவனை தெரியும், ஸ்கூலில் படிக்கும் போது மட்டும்தான் மேடம் தெரியும். நிஜமாக சொல்கிறேன், அது கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் அவன் கோவத்தினால அப்படியெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த 3 மாதம் நீ அவனுக்கு ஆசை கொடுத்துருக்க.
சரியா இல்லையா? சரிங்க மேடம். அந்த கோவம் தான் அவனுக்கு கரெக்டா? மனுஷங்க தான், தவறுகள் நடக்கிறது உண்டு. ஆனா அதுக்குள்ளேயே இருந்து இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணக்கூடாது. உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்ட, அவ வாழ்க்கையும் கெடு. அந்த புருஷனை யோசிச்சு பாரு, அந்த புள்ளைய யோசிச்சு பாரு, அவ எப்படி வாழுவா? இப்போ இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து உட்காந்து வேற வழி இல்லாம தானே பாக்குறதவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த குடும்பம் இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்குன்னா வேற வழி இல்லாம, வேற எந்த வழியும் இல்லாம, ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டிய கொட்டிட்டு வந்து இப்படி உட்கார வச்சு அவ உண்மைய பேசுறான்னா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. உலகம் முழுவதும் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு வந்து உட்காந்துருக்காங்கன்னா அவங்களால இந்த ப்ரோக்ராம், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. அதனால்தான் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அந்த அந்த குடும்பத்தை ஜட்ஜ் பண்ணாம, அந்த பொண்ணை தப்பா பேசாம, அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும், இந்த சமுதாயம் கொடுக்கணும், சொந்தம் பந்தம் கொடுக்கணும். அதுக்கு தான் பேசுறோம். அதெல்லாம அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக இல்லை, அவங்க கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் 100% பர்ஃபெக்டா இல்லைல்ல. இந்த பையனை நம்ம குறை சொல்றோம், அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான், எதனால நடந்தான், அவனுடைய ஏமாற்றம், அவன் ஏமாந்து போயிருக்கான், அந்த கோபத்துல அவன் அப்படி பண்றான். இல்ல மேடம், ஒரு வாட்டி மருந்து கூட குடிக்க வச்சு குடிக்க சொல்லிட்டேங்க மேடம். இதுதான் பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் வளர்ந்த சூழல், அவனுக்கு எஜுகேஷன் இல்லை, அவேர்னஸ் இல்லை. இதை டேக்கிள் பண்ணலன்னா, இந்த கோவத்தை டேக்கிள் பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப கெடுதலான விளைவுகள் ஏற்படும். நான் அந்த பையனை தப்பாவே பார்க்கல, அந்த பையனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எனக்கு அவன் நல்ல பையன், அவன் நல்லா இருக்கணும், அவனுக்கு இன்னும் பெரிய ஒரு சூப்பரான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு அவனுக்காக. அதை தான் நான் அவனுக்கு, ஒரு பொண்ணு வந்து இல்லைங்கிறதுக்காக, ஒரு பொண்ணு ஏமாத்தினாங்கிறதுக்காக, இல்லை ஒரு பொண்ணு வந்து அவன் கூட வாழலைங்கிறதுக்காக அவன் வாழ்க்கை கெட்டு போல. இல்லை மேடம், இதுக்காக இந்த பொண்ணு கூட பார்த்துட்டோம் மேடம், கல்யாணம் பண்ணிக்க ஏற்படாதான் இருந்தோம். இவங்க ஆள் அனுப்புறதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் மேடம். பின்னாடி ஆள் வந்தாங்க, வீட்டாண்டுக்கு ஆளுங்க வந்தாங்க. நீ இப்படியெல்லாம் பண்ண ஆள் அனுப்பாம அவர் என்னப்பா பண்ணுவார்? நீ யோசிச்சு பாரு, நீ கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி யாராவது இப்படி பண்ணா நீ சும்மா இருப்பியா? நீங்கள் ரெண்டு பேரும் பழகினீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு, சரியா? சரி, அவளோட பொசிஷன், அவள் கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு குழந்தை இருக்கா, அவளோட அவளுக்கு அப்படி அது அந்த அந்த அமைப்பை விட்டு வெளியே வர முடியாது, அவளுக்கு பிரச்சனைகள் இருக்குது. நடந்தது ஆக்சிடென்ட், விபத்து, புரிஞ்சுக்கோ. நீ ஒரு ஆண், உன்னோட நிலைமை, அது கல்யாணம் ஆகாத பையன், அவள் அப்படி கிடையாது, அப்படியெல்லாம் அவள் விட்டுட்டு வர முடியாது. ஆனால் அவள் தவறு செஞ்சிருக்கா, அவளே ஒத்துக்கிறாத. ஆனால் அவள் புருஷன் ரொம்ப நல்ல பையன், அது ஒரு விபத்து தெரிஞ்சு அவங்க ஒன்றா வாழறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த பொண்ணு மேலே கூட இல்லை, அந்த பொண்ணோட தங்கச்சி தம்பி மேலே கூட அவருக்கு அக்கறை இருக்குது. மரியாதையோட விலகி போனோம். அதுக்கு தான் மேடம் நானும் பொண்ணு பார்த்து ஏற்பாடு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு தான் மேடம். விடவே மாட்டான், வழியே விட மாட்டான் மேடம். அவன் இல்லை மேடம், கவர்மெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அதிகமாக நான் பொந்தே இல்லை மேடம். அன்னைக்கு ஒன்றா தான் போகணும் மேடம். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ உனக்கு என்ன வேணும் இன்னைக்கு இங்கே உனக்கு என்ன வேணும் நீ சொல்லணும், அதுக்கப்புறம் பேச்சை மாற்றக்கூடாது. ஓகே, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நீ தான் பாதிக்கப்பட்டிருக்க, இதில் மன ரீதியாக நீ பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்ன செய்யணும் சொல்லுப்பா. இப்போ கூட எனக்கு அதே தான் மேடம், மஞ்ச கம்மல் அட்டாக ஆயிருக்கு மேடம். அதுக்கு தான் மருந்து குடிச்சுனா அதுக்கு போயினே தான் மேடம். இப்போ உனக்கு மஞ்சள் கம்மல் இருக்கு. ஆமாம் மேடம், அவங்க என்ன சொன்னாங்க, நான் வேணும் உனக்கு மஞ்சள் கம்மல் போய் மருந்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போயின்னு இருக்கேன் மேடம்.
அதுக்கப்புறம் இவங்க ஆள் அனுப்புறதுனால தான் நான் இவ்வளோ இது பண்ண முடியும். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன நீ தான் சொல்லணும் உனக்கு என்ன வேணும். எது நடந்தாலும் எனக்கு ஆப்பி தான். இல்லை தம்பி, இன்னமே இதை ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணி உங்கூட வாழறதுக்கான பாக்கியம் அவளுக்கு இல்லை. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு புருஷன் இருக்கார், நல்ல புருஷன் இருக்கார். உனக்கு இதை விட நல்ல பொண்ணு கிடைக்க போகிறா. உனக்கு இதை விட நல்லா இருக்க போகிறது வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையை விட உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது. சரியா? இப்போ நீ ஹாப்பியாக இங்கேருந்து போகணும். எந்த பிரச்சனையும் இல்லாக்கி அவளை பற்றி மறந்து போய் என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? என்ன தண்டனை? என்ன தெரியாதா? ஓகே, அட்வொகேட்டை பேசலாமா? அட்வொகேட்டை போடுங்க, சரவணம் போடுங்க. இதை சொல்லி நீங்கள் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டீங்களா? கேட்டு பாருங்க, முன்னாடியே இருக்கிறேன், கேட்டு பாருங்க. வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப நல்லவங்க மேடம், அதனால தான் இப்படி பண்ணேன். அந்த மாதிரி எல்லாம் இல்லை மேடம். நான் எல்லாமே அவங்க பேசுனது எல்லாமே எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லி இருக்கா இல்லை கேளுங்க மேடம். உனக்கு இந்த வேலை வீட்டுக்கு சொல்லும் நான் எப்படி மேடம் போக முடியும் கருது விழாக்கப்பட்டேன் எப்படி மேடம் போக முடியும் எங்க வீட்டுக்காரோட தம்பி பார்த்துட்டு சொல்லி அவங்க கேட்டுன்னு எடுத்துக்கிறது யாருக்கிட்ட வந்த அப்படின்னா பின்னாடி எங்க வீட்டு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கு அவங்க கிட்ட வந்தான்னு சொல்லி நிற்கிறான் மேடம் இப்போ இங்க இந்த மாதிரி சொல்றான் மேடம் அவன் அவங்க கூப்பிடும்னா எப்படி மேடம் போக முடியும் எங்க பாருங்க மேடம் என்ன பொய் சொல்லணும் மேடம் அவங்க கூப்பிடும்னா எப்படி மேடம் போக முடியும் அவ
சொல்லிகிட்டே இருக்கும். நீ நீ பண்ண தப்ப ஒத்துண்டுடுமா, இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, நீ என்ன ஆக போகிறது? அட்லீஸ்ட் அவன் கோவம் தண்ணியட்டும். எனக்கு என்ன தெரியுமா, அவனுக்கு புரியுறதா முன்னியம்மாள், உங்களை அவமானப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை தம்பி. அவன் கோவம், அவன்கிட்ட உள்ள ஒரு கோவம் இருக்கு, அந்த கோவத்தை தான் நான் தணிக்க பார்க்குறேன். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். தெரியும், அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு, அது ஒரு தப்பான ரூட்ல போயிடுது. அந்த பையன் கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவ உஷார் ஆயிட்டா, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது. அது அந்த பையனோட சினிமாக்கு போயிருக்கா, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவ ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல பையன், அவ வந்து இத ரொம்ப மெச்சுவர்டா டீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையனால இதை ஹேண்டில் பண்ண முடியல. என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த கோவத்தில் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. அப்புறம் போஸ்டர் அடித்து 11 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, கல்யாண நாள் சொல்லி அந்த பையனோட அந்த பொண்ணோட ஃபோட்டோ போட்டு அவங்க வீட்டு முன்னாடியே ஒட்டியிருக்காங்க. ஸோ நான் புகார் சார், நான் என்ன சொன்னேன் அந்த பையன்கிட்ட, இதுக்கான தண்டனை என்னதுன்னு உனக்கு தெரியுமா கேட்டேன். இப்படி இந்த பொண்ணோட போஸ்டர் ஒட்டினத்துக்கு, ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு, இதோட தண்டனை, சைபர் கிரைம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க, இதோட தண்டனை என்னன்னு கேட்டப்போ அவனுக்கு தெரியாதுன்னு சொன்னான். ஸோ அதிகபட்ச தண்டனை இதுக்கு என்னதுன்னு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணனு சொல்லிட்டு தான் சார் நான் லைன் போட சொன்னேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சைபர் கிரைம் ஒன்று இருக்கு. இது வந்து பெண்களுக்கு எதிராக வந்து ஏதாவது அவங்கள பால் ரீதியாவோ துன்புறுத்தி, அவங்கள ஆபாசமாகவோ அதிகப்படுத்தினா ஏதாவது புகார் வந்தா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஐடி ஆக்ட்ல வந்து அவங்கள தண்டனைக்குள்ளாக்கப்படலாம். ஐடி ஆக்ட்ல தண்டனைக்குள்ளா அவங்க பிணையில விட முடியாத, ஒரு ஜாமீன்ல வெளியிட முடியாத ஒரு பட்ட செயலாகும். உடனடியாக அவங்களை கைது செய்யலாம். இதே மாதிரி வந்து இந்த பெண் வந்து தம் மீது இப்படி வந்து ஒருத்தர் வந்து போலியா ஒரு பொய்யான இதுல ஒரு நோட்டீஸ் அடிச்ச உடனே அவதூறு வழக்கம் அவங்க மன தொடரலாம். அதுவும் பிணையில் விட முடியாத ஒரு இதாக இருக்கும், ஜாமீன்ல வெளியே முடியாத வர முடியாத ஒரு குற்ற செயலாக இருக்கும்.
ஸோ இந்த பையன், இந்த போஸ்டர் அடித்தவர், போஸ்டர் ஒட்டினவங்க, ஃபேஸ்புக்கில் போட்டவங்க எல்லாருமே உள்ளே போனோம் இல்லையா சார்? கண்டிப்பாக இதில் என்ன சம்மந்தப்பட்ட அனைவரையும் இதில் வந்து குற்றச்சாட்டில் கொண்டு வந்து அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கலாம். சைபர் கிரைம் குற்ற தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து புகாரை கொடுத்தா ஐடி ஆக்ட் படி இவங்க மேல கடும் நடவடிக்கை எடுப்பாங்க. மேலும் வந்து இது யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் வராத மாதிரி அவங்க வந்து தடுக்கிறதுக்கும் ஒரு நடைமுறை எடுப்பாங்க. சரி சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறீங்க அவன் மருந்து குடிக்க சொன்னால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, அதனால உங்கள் வாழ்க்கை கெட்டு போச்சு எல்லாம் சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் பண்ண தவறுகளுக்கு நீங்கள் என்னெல்லாம் டேமேஜ் பண்ணீங்க? தானிக்கு தீனி சரியாக போச்சு, விட்டுடலாமா? பின்னாடி ஆளுங்க வராம இருந்தா விட்டுடலாமா? என்ன பின்னாடி முன்னாடி ஆளு இல்ல மேடம், ஆளு என்ன ஆளு? போஸ்டர் அடிச்சு விட்டுருக்க, ஃபேஸ்புக்ல போட்டிருக்க, நீ ஆளை பார்த்து பயக்கிற ஆளா? நீ ஆளுங்க மட்டும் அனுப்பாம இருந்தா சரி மேடம். நீ ஏன் சொல்லு, நீ போஸ்டர் அடிச்சது கிரிமினல் குற்றம், நீ வந்து ஃபேஸ்புக்ல போட்டது சைபர் கிரைம், என்ன பண்ணலாம் இதுக்கு? அவ விஷம் சாப்பிட சொல்லி நீ விஷத்தை குடிச்சது முட்டாள்தனம். கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து பெத்தவங்க இருக்காங்க, அவங்கள உட்கார வச்சு சோறு போடாம கஞ்சிய கூட ஊற்றாமல் எவ்வளோ ஒருத்தி சொன்னாங்கிறதுக்காக விஷத்தை குடிச்சேன்னு சொல்கிறியே, முட்டாள்தனம் இல்லை அது? எதுக்கு அவனை அந்த மாதிரி ரோஷன்? நான் அவனை குடிக்க சொல்லவே இல்லை மேடம். நீ என் கூட பேசலைன்னா நான் மருந்து குடிச்சு செத்துருவேன்னு சொன்னான். நீ சத்தா சாவு எனக்கு என்ன அப்படின்னு நான் தான் சொன்னேன் மேடம். நான் அப்படி தான் சொன்னேன் மேடம். தயவு செஞ்சு பெண்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த மாதிரி ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்குள்ளே இந்த வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பையன் நல்ல பையன் ஆனது கொண்டு இந்த குடும்பம் செதறி போல, நல்ல வேலை இவன் இங்கே வந்தான், இல்லைன்னா இது தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனால் அவங்களும் தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணாங்க, மானம் போய்டும்னு வராமல் இருந்திருந்தா அவளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இந்த பையன் கூட சமுதாயத்துலேருந்து யூனோ திட்டுவாங்க ஓகே, பட் அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பம்லாம் இருக்குல்லப்பா, அவங்க எல்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த பொண்ணை? அப்போ அப்பவும் அம்மா அப்பாலாம் திட்டின்தான் இருந்தாங்க, இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. சரி நான் தான் வீட்டில் சொல்லி ஏதோ சமாதானம் பண்ணிட்டுச்சு, என்ன பண்ணுறது, அவன் தான் சைக்க முறை ஆகிட்டான் அப்படின்ட்டு நான் தான் அட்வைஸ் பண்ணிட்டு போனேன் அப்பா அம்மாக்கிட்டலாம். எப்படி அந்த பொண்ணு குடும்பம் நடத்துவான்? தயவு செஞ்சு அந்த பையனோட அப்பா அம்மா அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எல்லார்ட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அந்த பொண்ணை என்ன குத்துவாக்கு பேசி டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன், உங்கள் பையனை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன், தைரியமாக வந்து இதை ஃபேஸ் பண்ணால எவ்வளோ பெரிய பிரச்சனை இது. எவ்வளோ நல்ல மனசு இருக்கணும், எவ்வளோ நல்ல ஒரு வளர்ப்பு இருக்கணும், இந்த பையன் இந்த அளவுக்கு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். அவர் உங்களை குத்துவாக்கு பேசி எல்லாம் பண்ண மாட்டேன். உங்கள் தம்பி தங்கச்சிட்ட எல்லாம் பாசமாக இருப்பாரா? நான் கூட அவங்களுக்கு அவ்வளோ ரெண்டாவது பட்சம் தான், எங்கள் தங்கச்சி எங்கள் தம்பிங்க தான், எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா இல்லை மேடம். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் நல்ல எல்லாமே செஞ்சாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தான் செஞ்சாங்க. தம்பி சொந்தமா இவங்க? இல்லை மேடம். உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தம்பி? ஆறு பேர். எத்தனை பேர்மா? ஆறு பேர் மேடம். ஆறு பேரா? அக்கா தங்கச்சிங்க? ரெண்டு தங்கச்சி, ஒரு நாலு அண்ணா. எவ்வளோ பெருமைப்படணும் நம்ம இந்த மாதிரி பசங்களை பார்த்து. அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, தைரியமாக இதுதாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப், இதுதான் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். தவறு நடந்தால் கூட ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது இல்லை பார்த்தீங்களா? நம்ம யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, நம்ம எப்போ வேணால் தடிக்க விழலாம், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற மரியாதை குறையவே இல்லை பார்த்தீங்களா? இதுதான் சரியான, நீங்கள் ரொம்ப நல்ல கப்பிள்மா, பிலீவ் பண்ணுங்கள் நான் சொல்கிறத, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்கள் குழந்தைக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருப்பீங்க, சரியா? இனிமேல் லைஃபை சரி பண்ணிக்கும், சரி? இது ஒரு பாடமாக இருக்கட்டும், ஓகே? சரிங்க. யாராவது உன்னை குத்து வாக்கு பேசுனா ஆமாங்க என் லைஃப்பில் தவறு நடந்து போச்சு, நான் அதுலேருந்து தெரிஞ்சிட்டேன், சரியா தம்பி? ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி உங்களை பார்த்தா. சரி மேடம். சரி, நீ என்ன பண்ண போகிற? நல்லபடியாக கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு வேலைக்கெல்லாம் போறியா? இப்போது இல்லை, ஒசூலில் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சுட்டுருக்க, அந்த ஊரில் இருக்காது, வேற எங்கேயாவது போயிடு. இல்லை ஒசூலில், அவங்க 40 கிலோமீட்டர் தாண்டி தான் ஒசூலில் வேலை செய்யணும். இன்னும் அவ்வளோ தொந்தரவு பண்ணக்கூடாது. இல்லை மேடம், அந்த தொந்தரவு வேணும்னு இங்கே நேரடியாக வந்து. இங்கே எதுக்கு நீ எதுக்கு வந்த திறமை? நீ வந்து என்னெல்லாம் சொன்னேன், அவளை கல்யாணம் பண்ணேன், கோவிலுக்கு போய் கல்யாணம் பண்ணேன், குழந்தை என்னோடு, என்னெல்லாம் சொன்னேன். கோவத்தில் என்ன வேணா சொல்லிடுறதா, யார் வேணா சொல்லிடலாமா? ஏன் உங்கள் அம்மாட்ட வந்து சொன்னால் ஒத்துப்பியா? உங்கள் அம்மாவை யாராவது சொன்னால் வச்சுக்கோ, ஒத்துப்பியா? மாட்டேல்ல.
அப்போ இன்னொரு பொண்ணு அப்படி சொல்லும்போது யோசிக்கணும், உணர்றியா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணு. சரி அந்த ஃபோட்டோ என்ன பண்ணலாம் போடு. அந்த மாதிரி இன்னும் எத்தனை போட்டோ வச்சுனே இருக்கிறேன் மேடம், நானே ஒரு நாள் 20 போட்டோ கிழிச்சு போட்டேன், என்கிட்ட வந்து காட்டினான், அந்த அளவுக்கு அவனை பாதிச்சிருக்கு. சரி இந்தமாரி போட்டோ இல்லைன்னு சொன்ன மேடம், திரும்பவும் அதே போட்டோ வச்சுனே இருக்கிறான் மேடம். அவன் மொபைல் ஃபோனில் என்னென்ன இருக்கு காமி. இது பாரு, இது நீ செய்கிறது அவளுக்காக இல்லை உனக்காக, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. சக்திவேல் சொல்லுங்க. இது பாரு தெளிவாயிடு, இந்த ஸ்டோரி முடிஞ்சு போச்சு, அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி நிம்மதியாக வாழட்டும், குழந்தையோட வாழட்டும். நீ அவளை எப்படி பார்ப்ப என்னமா? எப்படி பார்ப்ப? நல்ல பிதன்லையோ பார்ப்பாங்க, நல்ல பிதன்லையோ பார்ப்பாங்க. இன்னுமே அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மறுபடியும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் பழைய இதுவரை நடந்ததெல்லாம் மறக்காது, உள்ளே எங்கேயோ இருக்கும், அது மறுபடியும் வெளியே வரும். இல்லை மேடம், பேச்சு வார்த்தை பார்க்கல் எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? அது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதில்லை, உனக்கும் நல்லது இல்லை. புரியுதா? எனக்காக ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லு, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க. நீ அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் மேடம். நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன்னெல்லாம் சொல்லாதீங்க. இந்த பிரச்சனை இங்கேயே முடியணுங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். சாரி சக்திவேல். சக்திவேல் பாரு, இனிமேட்டு என் வாழ்க்கையில நீ வராத, சரியா? நீ யாரோ நான் யாரோ, இனிமேரி என்னை நீ பார்த்தா கூட பேசாத, நானும் உன்னை பார்த்தா கூட பேசுறதில்ல. சாரி, சரியா? சாதிங்க. ஃபேஸ்புக்கில் போட்டு சேர் பண்ணதில்லை சார். இனிமேல் அது மாதிரி எதுவுமே தவறு பண்ணாமல் இதுமாரி எதுவுமே பண்ணுறத நீ பார்த்துக்கோ, சரியா? ஓகே. நானும் இதோட உங்களுக்கு எத்தனை டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், 4-5 முறை சொல்லிட்டேன், இனிமேலாம் வேணாம், எனக்கு குடும்பம் இருக்குது, குடும்பம் கெட்டு போயிடும், நானும் 4 இடத்துக்கு போகிறோம் வராள், 4 பேர் என்ன பார்த்து ஒரு எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, நான் நிறைய டைம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன், சரியா? இனிமேல் மீர் கொண்டு வந்துச்சுன்னா நான் கொண்டு போய் வைக்கிறத நான் வச்சிருவேன், இதுதான் உண்மையான வார்த்தை, சரிங்களா மேடம்? இன்னும் உனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் மைண்டில் இருக்கா? ஃப்ரீ ஆகிட்டியா? இதை வச்சு மேடம், அந்த இது மட்டும் தான் என்னப்பா? ஆளுங்க பின்னாடி அதுதான். நீங்கள் ஆளை பின்னாடி அனுப்பிச்சு அவனை துரத்தி மிரட்டி எல்லாம் பண்ணக்கூடாது, அவன் எந்த தொந்தரவும் உங்களுக்கு பண்ண மாட்டான். உங்களுக்கு என்ன ஏதாவது தொந்தரவு இருந்தால் எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரி ஓகே. இப்போ நான் சொல்கிறேன், அவன் போஸ்டர் அடித்ததுக்கு ஃபேஸ்புக் பண்ணதுக்கு பெயில் இல்லாமல் உள்ளே போகிற அளவுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம். அட்வொகேட் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேணாம் விடுங்க அவனு மேடம், அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவனுக்கு போய் நல்லபடியாக பழகிட்டான். புரிஞ்சுதா? அவர் தான் உன்னை மன்னிச்சு விடுறாரு, நான் இல்லை. ஓகே ஓகே மேடம், குட் லக். ஓகே மேடம், கேள். பல பேர் பலது பேசுவாங்க, தாக்கப்படுவீங்களா? பேசுவாங்க தான் மேடம், என்ன பண்ணுறது? டீல் பண்ணிப்பீங்களா? என்னால் ஆகும் மேடம் உண்மையிலே. உண்மையிலே என்னால் ஆகாது மேடம். வைஃபை பார்த்துப்பீங்களா? வைஃபை பார்த்துக்கோ மேடம். வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி உங்களை பார்க்கும்போது. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. இது ஒரு விபத்து, கீழே விழுந்துட்டு அவள் எழுந்திரிச்சு வந்துட்டான், அவ்வளோதான். இனிமேல் உங்களுக்கு அவள் வந்து இன்னும் டபுள் பாசத்தோடு இருப்பாள், ஏன்னா உங்கள் வேல்யூ இப்போ தான் அவளுக்கு தெரியும். புரியுதுங்களா? இன்னும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா. இது ஒரு கஷ்டமான ஒரு சூழல், அதை கடந்து வந்துட்டீங்கல்ல, இதை விட கஷ்டம் வர முடியாது. ஒருத்தர் ஒருத்தரை ஏமாற்றுறதுங்கிறது வந்து, அதுவும் திருமண வாழ்க்கையில் ஏமாறுறது வந்து, இல்லை ஏமாற்றப்படுறது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல். அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா லைஃப்பில் எதுவுமே உங்களை பிரிக்க முடியாது. நாங்கள் அத்தனை பேரும் நீங்கள் நல்லா வாழணும், உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும், இன்னும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். சரியா? நன்றி. ஆக்சுவலி இந்த எபிசோடில் மட்டும் ஒரு மெசேஜ் சொல்லி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல வந்து அந்த பையனை தூக்கி வச்சு அந்த பொண்ணை மட்டன் தட்டி பேசினேன். அது ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு ஏமாற்றம் இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் தான் அவனை இந்த மாதிரி தப்பான விஷயங்களெல்லாம் பண்ண வைக்குது. அவன் பண்ணது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது, அது வந்து சரியான விஷயமும் கிடையாது, ரொம்ப இட்ஸ் அ க்ரைம், அது ஒத்துக்கிறேன். ஆனாலும் அவனை அந்த இடத்துக்கு தள்ளினது என்னது? இந்த பொண்ணு வந்து புருஷனோட குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவள் ஒரு ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு ஆசையை கொடுத்துட்டான். அப்புறம் தென் அவள் உஷாராயிட்டான், ஏன்னா அவளுக்கு ஒரு சொசைட்டி இருக்குது, ஒரு பைண்டிங் இருக்குது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவள் வாழ்ந்து தான் ஆகணும், இல்லைன்னா குடும்பம் செதறி போயிடும், அதுக்குள்ளேருந்து அவள் வெளியில் வரவே முடியாது.
ஆனால் அவன் வந்து சின்ன பையன், அவனுக்கு எந்த எந்த இதுவும் கிடையாது. அவனால் அது அதே அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியலை. இந்த புருஷன் வந்து ரொம்ப மெச்சோர்டாக இருக்கிறதுனால அந்த பொண்ணு தப்பிச்சா, இல்லைன்னா குடும்பத்தை இழந்து அவன் நடுத்தெருவில் நின்றுருப்பான். இப்போவும் அவளுக்கு கஷ்டந்தான். இப்போவும் அந்த ஊரில் ஆல்ரெடி போஸ்டர் அடித்து இவ்வளோ அவமானம் ஆயிடுத்து. இந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் பல பேர் இதை பற்றி பேசுவாங்க, குடும்பத்தில் எல்லாரும் பேசுவாங்க. இதெல்லாம் தாண்டி அவள் வெளியே வரணும்ல, அந்த தைரியம் அவங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஏன் நம்ம இந்த ப்ரோக்ராமை கேமராமேனால் பண்ணினோம்? ஏன்னா கேமராமேனால் பண்ணதுனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சது அவங்க வந்தாங்க. அடுத்தது முனியம்மாள் மாதிரி இன்னொரு பொண்ணு தவறு செய்யாமல் இருக்கலாம், சக்திவேல் மாதிரி இன்னொரு பையன் தப்பான பாதையில் போகாமல் இருக்கலாம். முனியம்மாளோட ஹஸ்பண்டை பார்த்து இன்னொரு கணவர் அந்த அளவுக்கு மெச்சுவர்டாக பக்குவத்தோட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை டீல் பண்ணலாம். அதுக்கு தான் இங்கே உட்காந்து பேசிட்டு மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.